ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க அவசரவசரமாக ஒரு கேப்சிகம் ரைஸ் கிட்டி சாப்பிட்டுட்டு நம்ம எங்கே கிளம்பிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா தமிழ் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அங்கே தான் கிளம்பிட்ருக்கோம் தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு குட்டி இவெண்ட் மாதிரி நடத்துனாங்க அதில் வந்து நிறையா பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆனாங்க நாடகம் அதுக்கப்புறம் வந்து தனியாக சோலோ பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் ஒரு ஒரு பர்ஃபாமன்ஸ் மாதிரி பண்ணாங்க அப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணாங்க இந்த என்விரான்மெண்ட்டை எப்படி க்ளீனாக வைக்கிறது அந்த மாதிரி ஒரு குட்டி ப்ரோக்ராம் மாதிரி பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா இந்த வாட்டியும் தெருப்புகள்லேருந்து தான் ஆனால் வேறு ஒரு பாட்டு முத்தை தரு அந்த பாட்டு பாடிச்சு நீங்களும் கேளுங்கள் திருவரும் முப்பத்தின் முக்கிய மடிப்பேன அத்து தத்து தனி விடுவற்றிமந்தை போதோள் மற்ற பல மட்ட தீர்வாக அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக நிறைய எல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் இந்த வாட்டி செம்மையான குளிர் அதனால போயிட்டு வந்துட்டு தலைவலி பயங்கரமாக வந்துடுது சைனஸ் தலைவலி மாதிரின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எங்கேயுமே போகல இது வந்து கடைக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அதனால சரின்னு அப்படியே இறங்கிட்டோமேனு சொல்லிட்டு போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அதிலே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள பயங்கரமான குளிருங்கிறதுனால கையே வெரைச்சி போச்சு இந்த கொஞ்சம் கிளிப் எடுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது இல்லாமல் பயங்கரமான காற்று இந்த பக்கம் எதுவுமே இல்லைங்களா ஒரே வெளியாக இருந்தது அதனால பயங்கரமான காற்று இதுலேயும் வந்து இந்த பொம்மைங்கள்லாம் அப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சு சரி பசங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டக்குன்னு ஒரே ஒரு ரவுண்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம் இங்கே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமும் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக இது கிறிஸ்மஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் நியூ இயர் முடிஞ்சு அதுக்கப்புறமும் ரொம்ப நாள் வந்து இந்த இடத்துல வச்சுருந்தாங்க வீதி இடத்துலலாம் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அந்த கார் பார்க்கிங் விட்ட இடத்துல இருந்த வீடு இது இந்த வீட்டை வந்து இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அப்படியே இதையும் ஒரு ரவுண்டை பார்த்துட்டு அப்புறமா டக்குன்னு கிளம்பிட்டோம் கிறிஸ்மஸுக்கு வந்து கொரோனா டைம் அப்போ பார்த்தீங்கன்னாவும் இந்த மாதிரி நிறைய லைட் எல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் வந்து அப்போ கார்லேயே அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி கீழே இறங்காமல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கி பார்த்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் என்னென்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் வந்து அந்த மா முடிஞ்சது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கடைக்கு தான் போக போகிறோம் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து எய்த் பர்த்டே வருது அதனால சரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்றதுக்காக கடைக்கு போயிருந்தோம் ரெண்டு மூணு கடையில் பார்த்தோம் எப் எங்கேயுமே வந்து நாங்கள் தேடி போன பொருளே வந்து கிடைக்கல சரின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் இங்க பார்த்திங்கன்னா விதவிதமான நெக்லஸ்லாம் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக நம்ம ஊரில் வந்து எல்லாமே இந்த மாதிரி அழகாக நல்லா ஜொலி ஜொலிப்பா சூப்பராக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெக்லஸே வந்து ரொம்ப இதுவாக ரொம்ப ஃபேடான மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இப்போது பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லாமே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த பூ போட்ட டிசைனு அது இதுன்னு சொல்லிவிட்டு இப்போல்லாம் இங்கேயும் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க அதில் இந்த இது அதுக்கப்புறம் அந்த சிங்கிள் லேயர் வெறும் ஸ்டோன் வச்சது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் விலை தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ட்வெண்ட்டி ஃபைவ் டாலரு ட்வெண்ட்டி டாலரு மினிமமே அவ்வளோதான் போட்டிருந்தாங்க இந்த கடையில இவ்வளோ இருக்குது இந்த மால்லாம் போனீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு அதிகமான ப்ரைஸில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்னோடய பையனோட பிறந்தநாள் வந்து பிப்ரவரி செவன் சரி அன்னைக்கு வந்து கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள கடையில் பூ பழம் அதெல்லாம் வாங்குறதுக்காக பப்ளிக்ஸ் போயிட்டு அங்கே பார்த்துட்டு இருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா கலர் கலராக பூ வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது அதில் வந்து மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு மஞ்சள் கலர் ரோஸில் வாங்கிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வருஷம் எல்லா வருஷமும் நல்லா இருக்கணும் இந்த வருஷமும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு வந்து தேர்ட்டீன்து பர்த்டே அதனால் தேர்ட்டீன்ற நம்பர் போட்டு கேக் வாங்கியிருந்தோம் அதை வாங்கிட்டு அந்த திறக்கிறதுக்குள்ளேயே இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்புறம் கேக் வெட்டிட்டு அவனோட எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் இன்னைக்கு வேலண்டைன் டே வரப்போகுது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸு அந்த நிறைய அந்த பலூனு அந்த மாதிரி ஏகப்பட்டது எல்லாமே அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் அந்த மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க பொக்கையெல்லாம் பாருங்களேன் எல்லாமே அழகாக வந்து ஃப்ளவர்ஸ்லேயே வந்து குட்டி குட்டியாக பொக்கை அதுக்கப்புறம் பொம்மைல எல்லாத்துலேயும் அந்த ஹார்ட்டின் இது பண்ணி ரொம்ப கோலாகலமாக இங்கே ஃபுல்லாக கடை ஃபுல்லாகவே வெறும் பலூனும் இதுவும் தான் வச்சுருந்தாங்க ஃப்ளவர்ஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க வேறு எந்த கடைக்கு நீங்கள் க்ராசரிஸ் போனாலும் பாத்தீங்கன்னா முன்னாடி இது ஃபுல்லாக வச்சுருப்பாங்க இந்த ஃபிளவர்ஸ் பொக்கே இந்த மாதிரி வேலண்டைன் டே கிஃப்ட்டுக்காகவே ஒரு முன்னாடி உள்ள செக்ஷன் ஃபுல்லாக அதுதான் வச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்க எல்லா கடையிலையுமே அதெல்லாம் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் அந்த வேலண்டைன் டேக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேக் எல்லாமே இங்கே சூப்பர் சூப்பராக அழகான டிசைன்லலாம் நிறைய வச்சுருப்பாங்க அது நான் நடுவில் இப்போ போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன டிசைன்லாம் கேக் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் போடுறேன் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் நியூ இயர் பர்த்டே எல்லாமே வந்து நல்லபடியாக முடிஞ்சுது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் இது இன்னொரு கோயிலில் பட்டர் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய் பாய்